மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய 60 லட்சம் ரூபாய் வரி செலுத்தவில்லை என கூறி சென்னை நங்கநல்லூரில் உள்ள வெற்றி தியேட்டருக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் வசந்த் வழங்கடி கேட்கலாம். வசந்த், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். வணக்கம். மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய 60 லட்சம் ரூபாய் வரி செலுத்தவில்லை என கூறி நங்கநல்லூரில் இயங்கி வரும் வெற்றி திரையரங்கமானது மாநகராட்சி அதிகாரிகளால் தற்சமயம் சீல் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது சென்னை மாநகராட்சி ஆலந்தூர் மண்டலம் 12வது வார்டுக்கு உட்பட்ட நங்கநல்லூர் எம்ஜிஆர் சாலையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றி வேலன் காம்ப்ளெக்ஸ் உள்ளது. இதில் வெற்றி மற்றும் வேலன் என 2 திரையரங்குகள் உள்ளன. இதில் தற்சமயம் விஜய் நடிப்பில் வெளியான படமானது வெளியாகி வருகிறது. இது தினம்தோறும் 4 காட்சிகள் என ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2018 தியேட்டரின் உரிமையாளர் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு செலுத்த வேண்டிய 60 லட்சம் ரூபாய் தொகையை பாக்கி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மாநகராட்சி அதிகாரிகள் பலமுறை நோட்டீஸ் வழங்கியும் நேரில் சென்று கூறிய பின்பும் இதுவரையில் அந்த வரி தொகையானது செலுத்தப்படாததால் வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்று காலை தியேட்டருக்கு வந்தனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்புடன் இவர்கள் இங்கு வந்தனர். இங்கு வந்து வழக்கம் போல் தற்சமயம் அதாவது 10:30 இந்த திரைப்படமானது முதல் காட்சியானது வெளியாகி இருக்கிறது. அதற்கான பணிகளை மேற்கொண்டிருந்த பணியாளர்களை திரையரங்கில் இருந்து வெளியே அனுப்பிவிட்டு முதலில் மின்சாரத்தை துண்டித்தனர். அதனைத் தொடர்ந்து 2 திரையரங்குகளுக்கும் தனித்தனியே சீல் வைத்துள்ளனர் தற்சமயம். இதனால் இந்த பகுதியானது பரபரப்பாக காணப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த வழக்கம் போல் முதல் காட்சிக்கு ரசிகர்கள் இந்த படத்தின் ரசிகர்கள் ஏற்கனவே ஆன்லைன் மூலம் டிக்கெட்டுகளை பதிவு செய்துள்ளனர். அவர்களும் இந்த காட்சிக்காக வருவார்கள் என்பதால் காவலர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமின்றி மேலும் அடுத்தடுத்த காட்சிகளுக்கு இந்த டிக்கெட்டுகள் விற்பனை செய்துவிடக் கூடாது என்பதற்காக இணையதள சேவையானது தற்சமயம் முடக்கப்பட்டுள்ளது.